வரவேண்டு சுவாமி வரவேண்டு வளர்ச்சி அடைய வேண்டும் என புகழை பெறணும் என்ற காரணத்தினாலதான் புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொன் நெல் அறிவு ஆயில் இளமை நோயின்மை நுகர்ச்சி பொருள் என்று சொல்லக்கூடிய மண்ணுலைகள் உள்ள 16 செல்வங்களையும் பெற்று சகல கலைகளும் உற்று பல்லாண்டு காலம் வாழ வேணும் என்ற காரணத்தினாலதான் என்ன உங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கணும் என வாழ்க்கை கொடுக்கணும். என்றால் அதற்கு தகுந்தார் போல ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு ஒரு வாழ்த்து என்ன வசந்தாவாகவே நீங்க வாழ வேண்டும் என்ற காரணத்தினாலதான் கல்யாண வசந்தாவாக காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு ஏமதை போலி நடந்து வரவேண்டும் அந்த திருமகளும் உங்குகளை பெற வேண்டும் திருமகளும் உங்குகளை பெற வேண்டும் Thank you.
அம்மா மணலாக உள்ள இடத்தில் தோன்ற தோன்ற ஊற்று என்று வெறுக்கினை காணலாம். அதே போல மனிதர்கள் நல்ல படிக்க படிக்க அறிவிகளை சொல்லக்கூடிய சிகரங்களை காண்பதை போலே உன்னிடம் சில விவரங்களை கேட்க நினைக்கின்றேன். கேட்கலாமா அம்மையே? சுவாமி விவரம் கேட்கணும் சொல்லல, நான் சொல்லி கேட்கணும். உங்களுக்கு எல்லாமே தெரியும், தகவலும் தெரியும், அப்புறம் எது கேட்கறிய? யா உன்னிடம் உன்னுடைய கேள்வி என்ன? உன் நாவின் மூலமாக கேட்கறோம், அதை இந்த ரிஷி மூலம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை இந்த ஆதி மூலங்களுக்கு விதைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கேட்கின்றேன். அம்மா என்ன விவரத்தை சொல்லியிருப்பார்ல? தகிட தகிட திமி தகிட தகிட திமி தகிட தகிட திமி தர்றா. அப்படின்றனால விவரத்தை கேட்கணும் தெரியல. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வித்துவான் யாரு காசு கொடுக்கலன்னா காலையில கத்துவான். ஒரு தமிழ் வித்துவன் என்ன பண்றான்? அதே காலையில் இழந்தவன் குளத்தங்கரைக்கு செல்கிறான். சென்றவன் என்ன, தன்னுடைய ஆடை ஆபரணங்களை வந்து அகற்றி விட்டு குளத்திலே நீராடுகிறான். நீராடினவன் என்ன பண்ண, திரும்ப வந்த ஆடையை அணிந்தான், ஆபரணத்தை அங்கே வைத்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தவன் என்ன பண்றான், பூஜை அறையில் சென்றான். பூஜைகளை முடித்தான், தவளை எடுத்தான், உட்கார்ந்தான், உரைய கலத்தின தவளை இரண்டு பரமும் மீட்ட ஆரம்பிச்சானா. அப்பத்தான் அச்சர சொல்லு போட்டு மீட்டுகிறான். எப்படி? தகிட தகிட திமி தகிட தகிட திமி தகிட தகிட திமி தகிட தகிட திமி தர்றா. அதனால இப்படி அச்சர சொல்லு கொடுத்து வாசிக்கும் பொழுதுதான் அப்பத்தான் இந்த கூட இருக்கக்கூடிய மனைவி பார்த்தாராம். எங்க கதையில கதையில அப்பதான் மனைவி பார்த்து எப்பவுமே நீங்க இரண்டு வரமும் இந்த தபலை மீட்டும் பொழுது தன்னை மறந்து உங்களுடைய காதிலே செவியில் இருக்கக்கூடிய இந்த வைர கடுக்கணும் கூட அப்படி தன்னை மறந்து ஆடும் பொழுது பார்ப்பதற்கு எவ்வளவு நயமாக இருக்கும். ஆனால் இன்று நீங்க தபலை வீட்டும் பொழுது இந்த இரண்டு காதலையும் ஐரக்கணக்கன் இல்லாம வெறுங்காதா இப்படி ஆடுதே, அதை பார்த்து தாங்க சொல்ல வந்தேன் அப்படி என்று குறிப்பறிந்து இந்த மனைவி வந்து சொல்ல. அப்ப மனைவி பேரு சொர்ணம், மனைவி பேரு சொர்ணம். இந்த சொர்ணம் என்ற வார்த்தைய இந்த வித்துவான் என்ன பண்ணானா, இந்த தத்தக்கார சொல்லுக்குள்ளே புகுத்தி அப்பதான் அந்த நடையினுடைய பாவனையில் அவன் தொட்டு காட்டியிருக்கான். தொட்டு காட்டின உடனே அந்த வாத்தியத்துக்குள்ள இந்த சுட்டி காட்டக்கூடிய பொருளை தகிட தகிட திமி தகிட தகிட திமி தகிட தகிட திமி தர்றா என்ற வார்த்தையே தெப்ப குளக்கரையில் பத்து படி தாண்டி வைர கடுக்கனைய வச்சு மறந்த நடி சொல்றணும் அப்படி என்று அஞ்சு அச்சரம் போட்டு வாசித்து குறிப்பறிந்து அப்படி தொட்டு காட்டினானா. அதே போல இந்த இடத்துல வந்து நீங்க வந்த உடனே குறிப்பறியினுடைய தன்மை உங்களிடம் உண்டு என்ற காரணத்தினாலதான் உங்களிடம் சில கேள்விகளை நான் கேட்கணும் அப்படின்னா ஓகாமா வீத உரைப்பன் எடுப்பர் நடமிடுவர் ஏறுவர் அன்பர் கொடுப்பர் அணிவர் குலைக்கு என்பதை போல கண்டு சில போதனைகளை விண்டு இந்த பெண்ணுக்கு அடி எடுத்து கொடுக்க வேணுமே இனிமேல் இன்று என்ற காரணத்தினாலதான் ஏற்பட்டது சில விதமான கணக்குகள் கதைகளும் உண்டு. சுவாமி வள்ளிகள்லாம் இருக்கட்டும், நல்லா பாருங்க நல்லா பேசுறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு கொழுப்பு ரொம்ப இருக்கிறேன். ஆமா
ஏன்னா நல்லா பாடுறாரு, தன்மை எத்தனை பேசுனீங்க, தன்மை பேசுன தவறு நான் சொல்லல, உங்களை சுத்தி வேணாம் கட்டல என் முடிவரலையா. பிரம்மச்சாரி ரிஷியில பட்ட வாங்கினவர், நாரதர் ஈரேறு லோகங்களை சுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு, எங்களுக்கெல்லாம் கிடையாது. வண்டி வெளியே கதப்பாட்டு பாடுனீங்க, தவறு இல்ல சுவாமி. கதப்பாட்டு பாடுனா சரி, என்ன காரணம் இல்லாமல் தோரணம் கட்டக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க பாடிட்டீங்க அப்படின்ட்டு அதுக்கான காரணங்கள் எதுவாக இருக்கும், எல்லாரும் சொல்ற மாதிரி பாட்டமே பாடிட்டு நானும் திரும்பிட்டு போக முடியாது, அது மாதிரி வெளியே நானும் கிடையாது. வண்டு வெளியின் பாடுனீங்க இல்லை, எதுக்காக வண்டு வெளியின் பாடுனீங்க? ஏன்னா வண்டுக்கு பல விதமான வண்டுகள் இருக்கு, அதுக்கு சிறப்புகளும் இருக்கு. நீங்க பாடக்கூடிய வண்டு எப்பேற்பட்ட வண்டு? என்ன வச்சு எனக்கு வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு போங்க. என்ன வச்சு ஒரு பெண்ணை வச்சு எந்த வள்ளிய பார்த்து வண்டு விழி அப்படின்னு பாடினது காரணமே எதுக்காக பண்ணிய, என்ன விஷயமா பண்ணிய, இல்ல பாடுற அழுத்தத்துல பண்ணியில, இப்படித்தான் பாடுவேன்றத பாடுனீல, காரணம் தெல்லத்திலே சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்லதா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக ஏன் பாடுனீங்கன்னு உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுடைய விழி வந்து என்ன வண்டுக்கு வண்டு விழிய போல இருக்கிறது அப்படின்னா பல காரணம் உண்டு. சுருக்கமா மான் விழி, தேன் விழி, கயிறு விழி, கத்தி விழி, மீன் விழி, விழி விழி விழி, எத்தனையோ வகை விழிகள். சுருக்கமா என்ன சொல்லுங்க, ராமனும் சீதையும் ஒரு நேரத்துல உங்க மாதிரி வச்சுக்கோங்களேன், சாணம் பேசக்கூடாதுங்க, புடிச்சு தள்ளி விட்டு போடுவேன். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல பேருங்க, என்ன வச்சு பேசாதீங்க, கதைன்னு சொல்லுங்க. உங்களை வச்சுதான் நான் பேச முடியும், என்ன உமக்கு எமக்கு வழக்கு வந்து விட்டதுல வழக்கு வாடா திருவண்ண நல்லூர் இருக்கு என்ன வம்புளுக்கு நினைச்சா பாத்தீங்களா, நீங்க வந்திருக்கீ, உங்களை தேடி நான் வர கிடையாது, என்ன தேடிதான் நீங்க வந்திருக்கீ, என்ன வச்சுதான் உங்களுக்கு பெருமை, உங்களை வச்சு எனக்கு பெருமை கிடையாது, அதை முதல்ல யோசனை பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப மப்பா இருக்கும் நினைக்கிறேன், யாரு கிட்ட எதை பேசணும், என்ன பேசணும், என்ன